பாரதி மோகன் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். காளிங்கராயன், சன் ஆஃப் காளிங்கராயன் படத்தில் என்னுடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன், அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர், ரொம்ப சீனியரான ஒருத்தர், சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர். ஸோ அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவரை வாழ்த்த வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் நேற்று உதயகுமாருக்கு சொல்லிட்டேன், பேரரசு வரல எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இந்த படம் பண்ண அனுபவம் இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமப்பட்டு நிறைய பேர்த்தினுடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காரு. இதில் அவர் வந்து பாரதி மோகன் நிறைய வேலைகள் இதில் வந்து படத்தில் வந்து செஞ்சுருக்காரு. கதை வசன் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார், ஒரு மெலடி பாட்டே. அங்கே வந்து நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காண்ட்ருந்தேன். அப்புறம் அந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க, நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடி காமிச்சார். அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத, இசைஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி, அதுவும் உன்னையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்கெல்லாம் நடிச்சிருக்கான்னு. ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு, நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு, அதே நேரத்தில் வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கா, இதுக்கு ஆப்போசிட்டான கட்சியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு. காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வேறு சொல்லிட்டு போயிட்டார். டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை, ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலேயும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் கேட்டு அப்படிமே, அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா. அதனால் ஆசாமிக்கு விஷயத்தில் அவங்கவுங்க கும்பிட்றது அப்படிங்கிறது ஓகே, இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கேட்டுங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்லவில்லை. ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பக்திமானாக இருக்கார், நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கல அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு, இதெல்லாம் பண்ணுறது உண்டு. ஆனால் சாமியவே நம்பிட்டு இருக்கிறதில்ல, சாமியும் நம்புவோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினார். அவர் என்னென்னா, இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது, அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க, இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதாக ஒரு கதை. நீங்கள் பாரதி மோகன் இருக்கிறது, அதான் மலைவாழ் மக்களை பற்றினு சொல்லி, அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சரை தான் சொல்லுவாங்க. அங்கே முதல்ல ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க, பார்த்ததுக்கப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க. டேட்டிங்க்கப்புறம் வந்து
அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர் இப்படி ஒவ்வொன்றா வந்து தான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயுமே இவங்க எல்லாத்தையும் தான் ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையனும் அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே பிடிச்சிருந்ததுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பான், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேறு ஆள் அவங்களுக்கு வேறு ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னடா ஃபாரினில் விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம், படிப்புகள் கம்மியாக, ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் காளிங்கராயன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நமக்கு ராஜகுமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்கெல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்காரு, தூக்கில் போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்காங்க அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிடணுமானா, அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க, அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விடுறாங்க, அது எதோ அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க தானே அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க, அதனால் இதையே இவங்களும் வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுன்னா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொரு தியாகி அதே மாதிரி வந்து போல் வெள்ளக்காரன் சுட போகிறான், சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க, அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகும்போது கூட என் கண்ணை என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவங்கள வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு, நான் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல, ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்கிலேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடி ஓடி போய் டப்பிங்கு போனேன், இல்லைனா எப்போவுமே கடைசியில் இது பண்ணுவேன். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார், ஆனால் ராதாமூர்த்தி அவர் எப்படி பாரதி மோகன் வந்து அவ்வளோதோட வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறத கேட்டார், நான் மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன். ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிறவர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவர்கள், அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கோ இல்லையோ இதை கரெக்டாக திருப்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர். எல்லாத்துக்கும் என்னுடைய பணமாக அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.